நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வா வீட்டுக்குள்ள போலாம். நெருப்பு கோழி ஈம்பு கோழி வீட்டை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, கண்டுபிடிங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல நான்காவது பெரிய சிட்டி கெஸ் பண்ணீங்களா? இன்னொன்னு சொல்ற கண்டுபிடிங்க. மாம்பழத்துக்கு பேர் போன ஊரு இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா? ஆமாங்க, சேலத்தை பத்தி தான் பேச போறேன். சேலம் எங்க ஊருங்க? சேலம்னா எப்பயுமே கெத்துதான். சைலம் என்ற பெயர் சேலம் ஆனது. சைலம் என்ற சொல் மலைகளால் சூழ்ந்த வாடிதான் என்பது பொருள். சேலத்தின் முதன்மை மலை தொடர் சேர்வராயன் மலை. சேலம் மல்கோவா மாவட்டத்திற்கு பெயர் போனது. இதனால் இதனை மாமணி நகரம் என்று அறியப்பார்கள். சேர்வராயன் மலையில் இருந்து உற்பத்தியாகும் மணிமுத்தாறு சேலம் நகரின் வழியாக செல்கிறது. சேலத்தை சுற்றி ஏற்காடு மலை, ஊத்து மலை, கஞ்சமலை, சாமியார் குன்று ஆகிய மலைகள் அமைந்து உள்ளது. இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்காடு மலை உள்ளது. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அடுத்து நான்காவது பெரிய நகரமாக சேலம் உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இங்குதான் தமிழக மக்கள் நுகர்வோர் பொருட்கள் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. சேலம் மாநகர விலைதான் தமிழகத்தில் 32 மாவட்டங்களிலும் நிர்ணயிக்கப்படுகிறது. தென்னிந்திய ரயில்வே கோட்டை தலைமை இடமாகும். சேலத்தில் ஏற்காடு மலை, மெத்தூர் டேம், தாரமங்கலம் கோவில், சேலம் உருக்காலை, மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோவில், சேலம் கந்தாசரம் மற்றும் குருவம்பட்டி ஜூ உள்ளது. கஞ்சமலை, தீர்த்தலை ஆகிய மலைகளில் இரும்பு தாது உள்ளது. இதுவரை சுமார் 45 கோடி டன் எதவுல இரும்பு தாது உள்ளதாக கணக்கிடப்பட்டு உள்ளது. சேர்வராயன் மலை பகுதியில் அலுமினியம் தயாரிக்க முக்கியமான பாக்சைட் என்ற தாது அதிக அளவில் கிடைக்கிறது. இங்கு விவசாயம் அதிக அளவில் செய்யப்படுகிறது. அதேபோல் நெசவு தொழில் இரண்டாவது தொழிலாக உள்ளது. இங்கு இளம்பிள்ளை பத்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே பாய் பாய்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த கமெண்ட் பண்ணுங்க. போகிற ஸ்கூல் பெல் அடிச்சு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.